ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. பேட் பேட்ச் சீசன் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார் வார்ஸில் இருக்க ஒரு அனிமேட்டட் வெப் சீரிஸ் ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிள் தான். பார்க்கணும்னு நினச்சவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீசன் 1 முடிச்சு சீசன் 2 ரெண்டு எபிசோட் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம மூணாவது எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது எபிசோட் வந்துட்டு ஆச்சரியங்கள் வந்துட்டு அதிகமாக தெளிச்சுட்ருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. பட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னத்த வீடியோலாம் பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற ஒரு செக் கிளியர் அப்படியும். சரி, இப்போதைக்கு இந்த எபிசோட் 3 ஆரம்பிக்கிறது டெசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரட்டிஸ்ட் உலகத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த டெசிக்ஸோட நகரத்துக்கு வெளியில் வந்துட்டு நிறைய சிவிலியன்ஸ் அந்த கிரகத்து மக்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட ஆரம்பத்தில் காட்டுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுக்கும்போது கரெக்டாக சைரன் வந்துட்டு அடிக்கும். சைரன் அடிக்கும்போது கரெக்டாக ஒரு இம்பீரியல் ஷட்டில் ஒன்று வருது. ஸோ வரது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஷட்டிலில் ஒரு இம்பீரியல் கவர்னரான குரோட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்க கூட வந்துட்டு ஒரு ஸ்டாம் ட்ரூப்பர்ஸை கூட்டிட்டு வரான். வரது மட்டும் இல்லாமல் நேரம் ஒருத்தங்கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. அவங்க யாருன்னா ஒரு பொண்ணு தான், பட் ஆனால் மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் மாதிரி க்ளோன் ஃபோர்ஸ் 99. பட் ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே தனியாக போயிட்டாங்க, இவர் மட்டும் தனியாக இருக்காருல, அதனால வந்துட்டு அவங்க ஒதுக்குறாங்க போல. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்து ஒரு ஆர்டர் வந்துட்டு வரும், இந்த மாதிரி வைஸ் அட்மிரல் எட்மான் ராம்பாட் வந்துட்டு உங்களை வர சொல்கிறாரு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம கிராஸர்கிட்ட. அதுக்கப்புறம் ராம்பாட் வந்துட்டு கிராஸர்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அந்த க்ளோன் ஃபோர்ஸ் 99 மாதிரி கிடையாது, நீ வந்துட்டு எகெயின் இம்பீரியலாக வேலை செய்யலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல், சரி எத்தனை நாள் வந்துட்டு நீ கம்பெனியில் இருந்த அப்படிங்க மாதிரி சொல்லி கேட்கும்போது 32 ரொட்டேஷன்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஏன் நீ வந்துட்டு திரும்பி வரணும்னு முடிவு எடுத்த அப்படி மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் வந்துட்டு எம்பையரோட ஒரு சோல்ஜர் அதனால தான் அப்படி மாதிரி சொல்லும்போது, ஸோ உன்னோட லாயல்ட்டியை பாராட்டுறேன் அதனால தான் வந்துட்டு உனக்கு புதுசாக ஒரு வேலை. ஸோ குரோட்டின் அப்படிங்கிற ஒரு கவர்னர் வந்துட்டு நாங்கள் டெசிக்ஸ் கமிச்சோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கவர்னர் தூக்கிட்டு இவனை போய் இருக்க சொன்னால் இவனை வந்துட்டு அந்த ஊர் கவர்னர் வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் வந்துட்டு பேரம் பேச மாட்டோம்ல, இறங்கி அடிக்கிறது தானே, அதனால் நேராக போய் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த நம்மளோட இடமா ஆக்கிட்டு வந்துடு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு கிராஸ் வந்துட்டு சரி ஓகே நான் யாரை கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படி மாதிரி சொல்லும்போது, கொய்யால நீயே வந்துட்டு இன்னொருத்தன் கமெண்ட் தான் பண்ண போகிறேன், என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் பேட்டில் மெமோரியலில் போயிட்டு கரெக்டாக 0900 hours போய் நின்று வெயிட் பண்ணு, உன்னோட கமெண்ட் வருவாங்க அப்படிங்க மாதிரி சொல்ல இவரும் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அங்கே வந்த கமாண்டர் தான் நம்ம க்ளோன் கமாண்டர் CC224, வேறு யாரும் கிடையாது, கமாண்டர் கோடி. ஓபிவான் கெனோபி கூட இருந்த கோடி பார்த்துன்னு ஆச்சரியமாயிருச்சு, ஹிஸ்டில் அலைவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு கோடி சொல்லுவாங்க, நான் தான் உன்னை பர்சனலாக எனக்கு கீழே கேட்டேன் அப்படி மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல நான் மட்டும் தானே மிஞ்சியிருக்கேன் அப்படிங்க மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். அந்த சமயத்தில் சரி ஓகே மற்ற க்ளோன்ஸ் எல்லாருமே வந்து சொல் பேச்சு கேட்காம போயிட்டாங்க, அவங்க டீமில் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறா அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது, அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுமே ஜடாய்கள் மாதிரி ஒரு துரோகிகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். பட் இந்த இடத்துல கவனிச்சிங்களா, கோடி சீம்ஸ் ஆல் ரைட், அவர் வந்துட்டு அந்த சிப்பு எடுத்த மாதிரி தான் இருக்கார். பிகாஸ் கடைசியாக வந்துட்டு கஷிக்கில் வந்துட்டு அவரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டைரெக்டாக இந்த பேட் பேட்சில் தான் நம்ம பார்க்குறோம், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பதில் சொல்லும்போது கோடிக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் குட் சோல்ஜர்ஸ் ஃபாலோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த என்யூ ஷட்டிலில் வந்துட்டு கிராஸ் ஏரை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாருங்க. பட் ஆனால் ஹைப்பர் ஸ்பேஸில் வரும்போதே வந்துட்டு ஸோ டெசிக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டில் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும்போது உள்ளுக்குள்ள க்ளோன்ஸ் எல்லாம் என்ன பேசிக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஷடன் ஆர்டர் கொடுத்துருந்தோமே அந்த ட்ராய்ட்ஸ் எல்லாமே, ஏன் அது வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேபி அவங்க ரீப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படி மாதிரி கிராஸர் சொல்லுவார். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம செப்பரேட்டிஸ்ட் டிஃபண்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறோம், ட்ராய்ட்ஸையும் போட்டு தள்ளுறோம், அதுக்கப்புறம் கவர்னர் குரோட்டானை பிடிக்கிறோம் அவ்வளோதான் அப்படி மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு கவர்னர் ஹேமஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களோட டேர்ம்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட சரணடைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மாஸ்க் அவுழ்த்துட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கவுண்ட்டுக்கு வந்துட்டு சரியாக தான் சொல்லியிருக்காரு, கேலக்டிக் ரிப்பப்ளிக் வந்துட்டு கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும், அது வந்துட்டு கேலக்டிக் எம்பையராக மாறும் அப்படிங்கிறதையும், கேலக்டிக் ரிப்பப்ளிக் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாமே முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரிலாம் சொல்லி முடிக்கும்போது
நீங்கள் எப்படி க்ளோன் வார்ஸில் தோத்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் தோப்பீங்க அப்படிங்க மாதிரி அவர் சொல்லுவார். யார் நம்ம கவுன் க்ரோட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக கிராஸ் ஹேர் மற்றவங்க எல்லாருமே வர ட்ராய்ட்ஸ் கூட வந்துட்டு சண்டை நடந்துட்டுருக்கும். சண்டை நல்லபடியாக பயங்கரமாக தாங்க போயிட்டுருக்கும். ஒவ்வொரு ட்ராய்டி அடிச்சு நோக்கிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோர்ட்ரஸ்குள்ளார இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுவாங்க. பட் ஒரு பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக அவங்க மேலே போகும்போது கோடியும் கிராஸ் ஹேர் வந்துட்டு தனியாக மாட்டிக்குவாங்க ட்ராய்டு கிட்ட. அந்த சமயத்தில் வந்துட்டு ரெண்டு பேருமே முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. கோடி தான் கடைசியில் வந்துட்டு கிராஸ் ஹேரையும் காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கும் ஸோ கிராட்டன் முன்னாடி. ஆனால் அந்த இடத்துல ஏமஸ் வந்துட்டு கிராட்டன் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கோடி இருக்கார் இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் தான் வந்துட்டு அவர் மொத்தமாக மாறி இருப்பார். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டவுட் பெரிதளவில் வரும். ஸோ அங்கே ஏமஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பார் டெசிக்ஸோட உரிமையான ஒரு கவர்னர்னால் அது நான் மட்டும்தான். ஏன்னா ரிப்பப்ளிக்லேருந்து இந்த கிரகம் வந்துட்டு விலகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு கிராட்டனும் அவனோட ட்ரூப்ஸும் வேணும் அப்படின்னா டெக்ஸிஸ் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்னு அறிவிச்சா மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு விடுவோம் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட டேர்ம்ஸ். அப்போ கோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே பேரம் பேசுகிறக்கோ இல்லைனா வந்துட்டு சண்டை போடுறக்கெல்லாம் வர கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கோடி வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களோட ட்ராய்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு எங்களோட ரெண்டு இம்பீரியல் கான்வேஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சு, அதனால் வந்துட்டு நாங்கள் பண்ணோம் அப்படி மாதிரி சொல்ல. அதுக்கு ஏமா சொல்லுவாங்க, ஆமாம், ஏன்னா அந்த ட்ராய்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒருத்தவங்க வந்துட்டு எங்கள் கிரகத்துக்குள்ளே வரது விரும்பலை, அதனால தான் தாக்குறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கோடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எம்பையர் வந்துட்டு உங்களோட எதிரி கிடையாது, நாங்கள் வந்துட்டு அமைதியை நிலைநாட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி மாதிரி சொல்ல. நானும் நினச்சேன் இந்த போர் அந்த க்ளோன் வார்ஸ் அமைதிக்காகன்னு, ஆனால் நானும் செனட்டர் மீனா போன்சேரியும் தான் வந்துட்டு அந்த க்ளோன் வார்ஸ் இருக்கிற வாரை நிறுத்தணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனால் உங்களோட சுப்ரீம் சான்சலர் பால்பட்டின் அதை நிராகரிச்சிட்டாரு. ஸோ க்ளோன் வார்ஸ் நடந்த ஈவெண்ட் நான் ஞாபகம் இருக்கா, மீனா போன்சேரியை கூட கொன்றுவாங்க. ஏன்னா வந்துட்டு செப்பரட்டிஸ்டாக இருந்து இந்த வார் வேணான்னு சொன்னதுக்காகவே கொன்றிருப்பாங்க. ஏன்னா அந்த வார் நடக்கணும் அப்படிங்கிறதா சுப்ரீம் சான்சலர் பால்பட்டின் ஏகேஏ டாட் சிடிஎஸோட பிளானே. பட் அதுக்கு எதிராக வந்துட்டு ஒரு செப்பரட்டிஸ்டே இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக கொண்டிருப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், க்ளோன் வார்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அமைதி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு. அப்போ கோடி வந்துட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிளாஸ்டர் எல்லாத்தையும் கீழே வச்சு, இங்கே பாருங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட பேரம் பேசுறது எதை பற்றி அப்படின்னா, இன்னொரு போர் வேணாம் அப்படிங்கிறக்காக தான். ஏன் ரத்தக்கரை இல்லாமே வந்துட்டு இந்த பிரச்சனைகளை வந்துட்டு தீர்க்க முடியுமே, இப்போ அவர் அமைதியாக விட்டீங்க அப்படின்னா நாங்களும் அமைதியாக போயிடுவோம், நீங்களும் அமைதியாக இருந்துக்கலாம், உங்கள் மக்களுக்கு இதை பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு கட்டத்தில் கன்வின்ஸ் ஆகி விட்டுருவாங்க தான். ஏன்னா அவங்களோட மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் ஒன்ஸ் அவர் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் இவள் அப்படியே கொள்றா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு கிராட்டன் சொல்லிடுவார். கோடி வந்துட்டு, நான் வந்துட்டு அமைதியான ஒரு முடிவு தரேன் தானே சொன்னேன் அப்படி மாதிரி சொல்ல, இங்கே நான் என்ன சொல்கிறேன்னு அதை தான் நீ கேட்கணும் சொல்லிட்டு கிராட்டன் வந்து எகைன் சொல்லிட்டே இருக்க, கோடி வந்துட்டு பண்ண மாட்டாருங்க. பட் ஆனால் கிராஸர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிராட்டனோட ஆர்டரை ஏற்றுக்கிட்டு ஏமஸ் வந்துட்டு போட்டு தள்ளிடுவார். ஸோ கோடிக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும், ஏன் அப்படி பண்ண அப்படிங்க மாதிரி தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கிராட்டன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த சிட்டியோட அந்த ஸ்கொயரில் வந்துட்டு இவளோட உடலை போடுங்கடா, அப்போ தான்டா இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்துட்டு பயனா என்னன்னு தெரியும் அப்படிமாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. பட் ஆனால் கோடிக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. வி கேன் சீ தன் ஹீஸ் சேஞ்சு கம்ப்ளீட்லி. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றி நேராக காரசாண்டு கூப்பிட்டு வந்துருவாங்க இந்த ட்ரூப்பர்ஸை. ஸோ அந்த பேட்டில் மெமோரியல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கோடியும் கிராஸர் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போகும். கோடி என்ன கேட்பார் அப்படின்னா, நிஜமாலுமே இந்த எம்பையர் ஒரு பெட்டரான ஒரு கேலக்ஸி உருவாக்குதா அப்படிமாதிரி சொல்லி கேட்கும்போது, நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்துட்டு சொல்கிற வேலையை செய்கிறவங்க அப்படிமாதிரி சொல்ல. கோடி அதுக்கு, பேட்டில் ரைட்ஸ் கிட்ட நம்மளை எது தெரியுமா வேறுபடுத்தி காட்டுது, நம்மளால வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து தேர்ந்தெடுக்கவும் முடியும், அதே சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளே முடிவெடுத்துக்கவும் முடியும், அந்த முடிவுகளோட தான் நம்ம வாழவும் வேணும், இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேட்டில் ரைட்ஸ் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஏன்னா ட்ராய்ட்ஸ் அப்படி கிடையாதுல்ல, சொல்கிறத மட்டும்தான் செய்யும், அது ஏன் எதுக்குன்னு கேட்காது. பட் ஆனால் இவங்க ஏன் எதுக்குன்னு கேட்கலாம், அது ஏன் எதுக்குன்னு யோசிக்கலாம். ஸோ யோசிக்கிற ஒரு திறன் நம்மகிட்ட இருக்குங்கிறத மறந்துடாது அப்படின்னு சொல்லி கிராஸார் கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் கிராஸார் வந்துட்டு எகெயின் சாப்பிட போகும்போது நிம்மதியாக சாப்பிடவே விட மாட்டானுங்க போல நம்ம கிராஸாரை, சாப்பிடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேம்ப் வந்துட்டு கூப்பிட்டே இருப்பான் எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் சரி இப்போவும் சரி. பட் ஆனால் போனதுக்கப்புறம் வந்துட்டு டெசிக்ஸில் வந்துட்டு உன்னோட மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு, அதனால் உனக்கு இன்னொரு வேலையை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு உன்னோட புது கமாண்டரான CC1226 கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ கிராஸர் வந்துட்டு, ஏன் கமாண்டர் கோடிக்கு என்னாச்சு அப்படி மாதிரி சொல்லி கேட்க, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு தான் க்ளோன்ஸ் எல்லாருமே உனக்கே தெரியும்ல, அப்படி அப்படியே மாறி மாறி போயிடுறாங்க, சொல்லாமல் போயிடுறாங்க, ஏஓல் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஆப்சென்ட் வித்தவுட் லீவ். ஸோ ஸ்டார் வார்ஸோட வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா டெசர்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோடி எங்கேயோ போயிட்டாரு சொல்லாமல் கொள்ளாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால தான் வந்துட்டு உனக்கு ஒரு புது கமாண்டர் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படி மாதிரி சொல்ல. பட் ஆனால் கிராஸ்கருக்கு இது சுத்தமாக பிடிக்கல, சரி இதுக்கு மேலே இருக்கா நீ கிளம்ப அப்படி மாதிரி சொல்ல. ஸோ அவர் கிளம்ப அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் எபிசோட் 3 முடியுது. ஸோ அந்த புது கமாண்டர் கூட புதுசாக என்ன மிஷன் சொல்லி தெரியல, அது என்னன்னு பார்க்கும் வரை உங்களிடமிடத்தை பெறுவது உங்கள் ஸ்கிரிப்டன்ஸ் தமிழ் ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராடல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.